வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தொலைபேசியில் எண்ணை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்த்த அன்பர்கள் அன்றோடு நான் அவர்களுடைய உறவை துண்டிப்பதில்லை மீண்டும் மீண்டும் நிறையா கூப்பிட்டு பேசுவாங்க உதாரணமாக பெங்களூரில் ஒரு ஐயா இருக்காங்க சத்தியசீலன்னு அவரெல்லாம் ரெகுலராக ஒரு தொடர்பில் இருப்பாங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நடந்தது இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் இருந்தது அப்படின்னு அவங்களாம் தொடர்பில் இருந்து சில சந்தேகங்கள்லாம் என்னிடம் அவங்க தொலைபேசியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த யூடியூப் சேனல் பார்த்து நேரில் நீங்கள் பொருட்செலவு செஞ்சுட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா சென்னை நிறைய வெளிநாட்டிலலாம் இருக்கிறாங்க சென்னை ஹைட்ராபாத்து தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் நான் இருக்கிறது கோவையில் கோயம்புத்தூருக்கு நீங்கள் பொருட்செலவு பண்ணிவிட்டு வராமல் தொலைபேசி மூலமாக எங்களுடைய உங்களுடைய ஹாரஸ்கோப்பை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்களுக்கு ஒரு மணி நேரம் நான் குறைந்தது ஒரு மணி நேரம் எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் இங்கே மீடியாவில் எப்படி பேசுகிறோனோ அதே மாதிரியே எல்லாருக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் எல்லோருக்கும் நிறைவாக இருக்கும்ங்கிற நம்பிக்கையில் மீண்டும் மீண்டும் உங்களுடன் தொடர்பில் வர விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிட சித்தாந்தங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் சில பேர் சில அன்பர்கள் வந்து இந்த கரணநாதன் கோயில் ஏன் சொல்லலை அது மட்டும் இல்லாமல் சில பரிகாரங்கள்லாம் ஏன் சொல்லலைன்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ நம்ம பா நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அது பஞ்சாங்கம் வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அந்த காலத்தை பயன்படுத்தினால் நமக்கு எவ்வாறு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு பேரக்கூடியதை சங்கராந்தி என்று சொல்கிறோம் அதாவது மேசத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சித்திரை மாதம் அதுக்கப்புறம் ரிஷபத்தில் சூரியன் வரும் பொழுது வைகாசி மாதம் அதற்கப்பறம் மிதுனத்தில் சூரியன் வரும் காலத்தில் ஆனி மாதம் கடகத்துக்கு சூரியன் வரக்கூடிய காலம் ஆடி மாதம் சிம்மத்துக்கு சூரியன் வரக்கூடிய காலம் ஆவணி மாதம் கன்னிக்கு சூரியன் வரக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்கு சூரியன் வரக்கூடிய காலம் ஐப்பசி மாதம் விருச்சிகத்துக்கு சூரியன் வரக்கூடிய காலம் கார்த்திகை மாதம் தனுசுக்கு வரக்கூடிய காலம் மார்கழி மாதம் மகரத்துக்கு வரக்கூடிய நாளம் வரக்கூடிய காலம் தை மாதம் கும்பத்துக்கு வரக்கூடிய காலம் மாசி மாதம் மீனத்துக்கு வரக்கூடிய மாதம் பங்குனி மாதம் இதுதான் நம்மளுடைய ராசி தத்துவமும் மாதங்களுடைய தத்துவத்துக்கான ஒரு விஷயம் பொதுவாக சூரியன் வந்து ஸ்திர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய நாளை பொதுவாக சூரியன் ஸ்திர ராசியில் முதல் நாள் சஞ்சாரிக்கக்கூடிய நாளே விஷ்ணுபதி புண்ணிய காலம் உதாரணமாக சித்திரை முப்பதாம் தேதிக்கு பிறகு வைகாசி ஒன்றாம் தேதி தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த காலங்களில் நம் ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கடன் ரொம்ப ஒரு முடியாத சூழலில் வாழக்கூடிய மேலே இருக்கக்கூடியவங்க கூட இந்த விஷ்ணுபுதி புண்ணிய காலங்களில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து வேறு எந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது ஜோதிடர் சொன்னாருங்க அதனால் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது உண்மையிலேயே அதற்கு மோத நாள் நல்லா ஒரு பிரார்த்தனை செய்து நான்வெஜ்ஜு உணவு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாமல் காலை பொழுதில் பெருமாள் கோவிலில் ஒரு இருபத்தேழு முறை ஜெய மந்திரமோ இல்லை மகாவிஷ்ணுடைய மந்திரமோ பெருமாளுக்கு பிடித்த எந்த சகஸ்கரநாம மந்திரங்கள் கூட நீங்கள் சொல்லி இருபத்தி ஏழு முறை வளம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்யும் பொழுது உங்களுடைய காலம் விஷ்ணுபதியினுடைய புண்ணிய காலமாக மாறுகிறது இது ஒரு வருடத்தில் நான்கு முறை வருகிறது இந்த நாலு நாட்கள் நீங்கள் சுற்றும் பொழுது மறு ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது நிச்சயமாக மறு ஆண்டே இந்த ஒரு வருடத்தில் நான்கு முறை தான் சூரிய பகவான் இந்த ஸ்திர ராசியில் பிரயாணம் செய்கிறார் இந்த பிரயாணம் செய்யக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் யார் ஒருவர் பிரார்த்தனையின் மூலம் திருமாலை காலையில் வேளையில் இருபத்தி ஏழு முறை வளம் வந்து பெருமாளை தரிசனம் செய்யும் பொழுது அவங்களுடைய கால அதாவது அவங்க லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருந்த மோசமான காலங்கள் மாறி விஷ்ணுவினுடைய புண்ணிய காலமாக மாறும் இது மாறுவதற்கு கண்டிப்பாக ஒரு வருடம் ஆகும் இது முதல்ல வைகாசிலவரோட சுற்றிட்டோம் ஆவணிலையும் சுற்றிட்டோம் கார்த்திகையிலையும் சுற்றிட்டோம் மாசிலையும் சுற்றிட்டோம் அப்படின்னா மறு ஆண்டு நீங்க என்ன கோரிக்கை வைத்து என்ன கோரிக்கை வைத்து மகாவிஷ்ணுடன் கேட்டீர்களோ அக்கோரிக்கையை உங்களுக்கு நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையை புண்ணிய காலமாக மாற்றுவார் இதுவே விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக தோஷம் விலகி உங்களுடைய வாழ்க்கை ஒரு புண்ணிய காலமாக மாறும் இதை ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கக்கூடிய அன்பர்கள் நல்ல சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவே சத்தியமான உண்மை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்